கொஞ்சம் கஷ்டமா. என் காதலனா கொஞ்ச நாள் நீங்க நடிச்சீங்கன்னா அந்த மூணு பேரும் சித்ரா இனிமே நமக்கு கிடைக்க மாட்டான்னு விலகி போயிடுவாங்க. நல்ல ஐடியா, ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம், எனக்கு காதலிக்க தெரியாது. தெரியாதா? அத நான் சொல்லி தரேன். அப்படின்னா நோ ப்ராப்ளம், பர இன்னும் ரெண்டு காஃபி கொண்டு வா. வந்து காபி பண்ணி பாலெல்லாம் தீந்து போச்சு சார். நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு காபி சாப்பிட்டீங்களா, நாங்க என்ன செய்ய முடியும்? என்ன சொல்ற? யோ பெரர், பாத்ரூம் எங்க இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ. அம்மா, அம்மா. என்னம்மா? அம்மா, இவர் என் கூட காலேஜ்ல படிச்சவரு, பேர் நல்ல தம்பி. பாவம், இவருக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, அண்ணா இல்ல, அக்கா இல்ல, தம்பி இல்ல, தங்கச்சி இல்ல. அறிவு இருக்கா? அது அதிகமா இருக்கிறதுனால தான் கூட்டிட்டு வந்தேன். அது சரி, ஊரு பேரு தெரியாத அனாதைகளை எல்லாம் நம்ம வீட்டு அதுக்குமா கூட்டிட்டு வர்ற? எத்தனையோ அனாதைங்களுக்கு அம்மா வடிச்சு கொட்டுறாங்க. வடிவேலு, கேட்டு வாங்கிக்கணுமா? ஏதோ வேலை கிடைக்கிற வரைக்கும் இவரும் இங்க இருந்து சாப்பிட்டு போட்டு வந்தா கூட்டு வந்தேன். அம்மா, உன் சமையல பத்தி அவர்கிட்ட சொன்னேன், அப்பவே அவர் வாயில ஜொல்லு வடி ஆரம்பிச்சிருச்சு. பாரு, காலர் கூட நனைஞ்சு போச்சு. என் சாப்பாட்ட சாப்பிட்டுட்டு பாராட்டதவங்களே இல்ல. தம்பி, உன்னை பாக்குறதுக்கு அழகா லட்சணமா மரியாதையா இருக்க. பாவம், உனக்கு யாரும் இல்ல. அம்மா, என் மேல நீங்க உங்க பொண்ணு காட்டுற அன்பை பாக்குறப்ப எனக்கு என் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அம்மா, அழுகாதப்பா. அம்மா, உலகத்துல யாருமே அனாதை இல்ல. சித்ரா, அவருக்கு என்னமா செய்யணுங்கிற? அம்மா, இவருக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம மாடி ரூம்லயே தங்கட்டும், வாடகை கொடுத்துடுவாரு, நம்ம வீட்லயே சாப்பிட்டோம், அதுக்கும் பணம் கொடுத்துடுவாரு. எப்படி என்ன? பையனுக்கு வேலையும் கிடையாது, சொந்தமும் கிடையாது, எங்க இருந்து கொடுப்பாரு? வெறும் கையில முழம் போட முடியுமா? தொட்டில இருந்தா தானே தொப்பையில வரும், சட்டில இருந்தா தானே ஆப்பையில வரும். என் தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தர் அமெரிக்கா தெரியுமா, அங்க இருக்கார். மாசம் என் செலவுக்கு $1000 அனுப்புறார். டாலர்? டாலரா? அத நீ என்ன பண்ணுவ? பொம்பளையா இருந்தா அத சங்கிலியில கோர்த்து கழுத்துல மாட்டிக்கலாம். ஐயோ அம்மா, டாலர்னா அமெரிக்கன் ரூபா, இந்தியாவில $1000 மதிப்பு ₹15,000. ஏங்கப்பா, ஒரு மாசத்துக்கு 15,000? அக்கா, இது போய் பித்தலாட்டம். அதானே, கோப்பையில நெய் வடிதுன்னா, கேப்பையில நெய் வடிதுன்னா கேக்குறவங்களுக்கு அறிவானா? ஏப்பா, மாசா மாசம் டாலர் வருதுன்னு சொல்றீங்க, அதுக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரம் எதுக்கு? எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா, இவரை மாடி ரூம்ல தங்க வைக்கிறேன். அக்கா, உங்க மக செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு தனியா ஒரு ஆம்பளைய வீட்டுல குடி வைக்க கூடாது, ஏதாவது வம்பு வரும். நான் இருக்கேன், நீங்க எல்லாம் இருக்கீங்க, ஒரு வம்பு வராது. அது எப்படி முடியும்? நாங்க மாப்பிளைங்க தானே, வீட்டோட தான் இருந்துட முடியுமா? இப்பவும் என்ன கெட்டு போச்சு? வருஷத்துல 11 மாசம் இங்கதான் இருக்கீங்க, 12 மாசம் மறந்துட்டு போங்களே, யாரு வேண்டாங்கிற? வர வர கழுத மாமியார போல ஆயிட்டா. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. இருக்கட்டுமே, நாய்க்கு தெரியாத மோப்பமா, தாய்க்கு தெரியாத கர்ப்பமா, கண்டுபிடிச்சு கலைச்சிருவோம். ஆமா, இங்க கர்ப்பத்துக்கே வழி இல்ல, கலைச்சிடுவாராம். சிரிக்கிறீங்களே தவிர யாராவது ஒத்தாசம் பண்றீங்களா? டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? அத சொன்னா.